கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 31:8 அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்கிற அந்த வார்த்தை வேதத்தின் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்த நபருக்கும் அதை கொடுத்த சூழ்நிலையும் வித்தியாசமான ஒன்று. உன்னை விட்டு விலகுவது இல்லை என்கிற வார்த்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். யோசுவா புத்தகம் 1:5 யோசுவாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எப்ப மோசே இல்லை, அடுத்து யோசுவா தான் லீடர்ஷிப் தலைமை பொறுப்பெடுக்கணும். யோசுவா ஒரு வாலிபனாக இருக்கிறார், அந்த பெரிய பொறுப்பை எப்படி நடத்துவது என்று தெரியவில்லை. இஸ்ரவேலரை எப்படி நடத்துவது? அவர் தேவன் அவனுடைய எதிர்கால தைரியத்திற்கு ஒரு வாக்காக கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. அப்ப மறந்துடாதீங்க, தேவன் யோசுவாவின் எதிர்கால தைரியத்திற்காக சொன்னார், யோசுவாவே நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. உபாகமம் 31:8 அவர்தான் உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று யோசுவாவுக்கு கர்த்தர் தெளிவாய் ஒரு வார்த்தை கொடுத்தார். இரண்டாவது 1:28:20 தாவீது மூலம் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கிறார். சாலமோனே, நீ சகல கிரியைகளையும் முடித்து தீரு மட்டும். தேவனுக்காய் பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அப்ப தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பெரிய கிரிகளை எல்லாம் நீ முடித்து தீரு மட்டும், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் முடியும் வரை, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் முடியும் வரை அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை. அப்படியே நடந்து 3 வாசிக்கிறோம், எபிரேயர் 13:5 எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறான், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனுடைய வசனத்தின் அர்த்தம் சொல்லப்படுகிறது, நம்முடைய பண தேவைகளில் அவர் நமக்கு போதுமானவர். அந்த பண தேவைகளில் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறார். வாசிக்கிறோம், ஆகையால் நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் என் சகாய, நான் பயப்பட, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறான். அவர் தேவன் நம்முடைய தேவைகளில் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. 4 ஏசாயா புத்தகம் 54:10 என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், இப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன் சொல்றாரு. என் கிருபை உன்னை விட்டு விலகா. எல்லா நிலைகளிலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த காலையில் தைரியமாய் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகுவது இல்லை என்று வாக்கு கொடுக்கிறேன், அதை நான் காண்பதற்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் அப்படியே செய்வார். May God bless you.